பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார். மாலையில் சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி பண்டித ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அதே நிகழ்வில் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியை புதுப்பொலிவுடன் டிடி தமிழ் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். புதிய எண்ணங்கள், புதிய வண்ணங்கள் என்பது டிடி தமிழ் தொலைக்காட்சியின் மைய கருத்தாக உள்ளது. மேலும் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் சென்னை வருவதை முன்னிட்டு விழா நடைபெறவுள்ள சுற்றுவட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வருகிற 22ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் விழா முன்னேற்பாட்டு பணிகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், திரையுலக பிரபலங்கள் பலர் பங்கேற்க உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அயோத்தியில் பாதுகாப்பு படையினர் ஏராளமான எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அயோத்தியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள விழா ஏற்பாடு பணிகளை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சரயுகாத் நதியில் அதிகாரிகளுடன் படகில் பயணித்து இன்று ஆய்வு செய்தார். பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் 6ஆம் நாள் பயணமாக ராகுல் காந்தி இன்று அசாம் மாநிலத்தை சென்றடைந்தார். அங்கு மஜுலி என்ற இடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பழங்குடியின மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், பழங்குடியின மக்களை காட்டுக்குள் அடைத்து வைத்து அவர்களின் உரிமைகளை பறிக்கவும் கல்வி கற்பதை தடுக்கவும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும், பழங்குடியின மக்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட யாவற்றையும் அவர்களிடமே திரும்பி வழங்க காங்கிரஸ் கட்சி விரும்புவதோடு அதற்கென சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்ப பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகுவா மைத்ரா தில்லியில் உள்ள அரசு பங்களாவை இன்று காலி செய்தார். பங்களாவை காலி செய்ய மகுவா மைத்ராவுக்கு மக்களவைச் செயலகமும் அரசு எஸ்டேட் இயக்குநரகமும் அடுத்து அடுத்து நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் இதனை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கையும் தில்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் தான் வசித்து வந்த அரசு பங்களாவை இன்று அவர் காலி செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவித்துள்ளார். வருகிற 28ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கையாக ஸ்பெயின், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ள நிலையில் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்தும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்பாக 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் சென்னை அம்பத்தூர் மங்களாபுரத்தில் உள்ள தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடந்தது. தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து கழகங்களின் இயக்குநர்கள், போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். அப்போது போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் தங்களது 6 அம்ச கோரிக்கைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வலியுறுத்தினர். சேலம் மாநகரில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் 129 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முள்ளுவாடி கேட் ரயில்வே மேம்பால திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பங்கேற்று மேம்பாலத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தில் நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாட்டில் 2.5 லட்சம் பேர் பங்கேற்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்மேகம், மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்துள்ள காளிங்கராயன் அணைக்கட்டு கால்வாய் வெட்டப்பட்டு 743 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி காளிங்கராயன் திருவுருவ சிலைக்கு தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பவானி நதியில் எந்தெந்த இடங்களில் தடுப்பணை கட்டி நீரை சேமிக்கலாம் என்பது குறித்து பொதுப்பணித்துறை ஆய்வு நடத்தி வருவதாகவும், அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் கீழ் 1450 குளங்களுக்கும் தண்ணீர் நிரப்பும் பணி நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்கரா, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேஷ்மூர்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் இம்முகாமினை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் விரைந்து பரிசீலிக்கப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களை சென்றடையும் என்று தெரிவித்தார்.
கந்தசாமிபுரம், மில்லர்புரம், காதர்மீரா நகர், ஊரணி ஒத்தவீடு, முடுக்குக்காடு, வீரநாயக்கன் தட்டு, தெர்மல் நகர் உள்ளிட்ட இடங்களிலும் முகாம்கள் நடைபெற்றன. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் 177வது ஆராதனை விழா தஞ்சை திருவையாறில் வருகிற 26ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 5ஆம் நாள் 30ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு மங்கள இசை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு விழா பந்தலில் ஆயிரக்கணக்கான கர்நாடக இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் ஒரே குரலில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்துகிறார்கள். விழாவை முன்னிட்டு வருகிற 30ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபக் ஜேக்கப் உத்தரவிட்டுள்ளார். நாகை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வழக்கத்தை விட அதிகமாக பனிப்பொழிவு நீடித்து வருகிறது. சாலைகளில் எதிரில் வருபவர்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். தற்போது சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்துள்ள நிலையில் பயிர்களில் பனித்துளிகள் படர்ந்து காணப்படுவதால் ஈரப்பதம் அதிகரித்து அறுவடை பணிகளும் பாதிப்படைந்துள்ளன. வயல் வரப்புகளில் உள்ள உளுந்து பயிர்களிலும் பனி காரணமாக இலைப்புழு நோய் தாக்கி காணப்படுகிறது. அதிக பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு வடக்கு தெற்கு வட்டார போக்குவரத்துத்துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியை மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவு, மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இதுபோன்ற போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சார்பில் அவிநாசி சாலையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுவாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.